everyone, welcome to Review Rani. நான் ஷானு முரளி and இன்னைக்கு எபிசோட்ல நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது Z5ல புதுசா வந்திருக்க உயிரே. சிங்கப்பூர்ல இருக்க ஒரு தமிழ் ஃபேமிலி, ஒரு அழகான ஃபேமிலி குள்ள என்ன நடக்குது அப்படின்றத இந்த என்டையர் வெப் சீரிஸுமே. ஈச் எபிசோட் இஸ் அபௌட் 25 டு 30 மினிட்ஸ் ஆன் அன் அப்ராக்ஸிமேட் சொல்லலாம். அண்ட் பெஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ரொம்ப அழகா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் பிளேஸ்ட் இன் சிங்கப்பூரா இருக்கட்டும், இல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ வைஸ் பார்த்தாலுமே ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. அண்ட் ஸ்டோரி வைஸுமே ரொம்ப நீட்டா எழுதியிருக்காங்க. பிகாஸ் நம்பர் ஆஃப் ஃபீமேல் கேரக்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அண்ட் ஈச் கேரக்டருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகா எழுதியிருக்காங்கன்றத கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். இந்த உயிரே வெப் சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிட்டையர்ட் ஆர்மி மேன் இருக்காரு ராகவன். அவருக்கு மூணு டாட்டர்ஸ். மொதல் டாட்டர் வந்து ஆல்ரெடி மேரிட், செகண்ட் டாட்டரோட என்கேஜ்மெண்ட்ல இருந்து தான் ஸ்டோரியே ஆரம்பிக்குது. அண்ட் தேர்ட் டாட்டர் இஸ் அ யங் மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்கமிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது என் கேட்டகரி நடந்து போனது. இந்த அப்பாவுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ்க்கு ஒரு ஸ்மால் ஸ்மால் சீக்ரெட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை ரிவால்வ் பண்ணி தான் இந்த என்டையர் சீரிஸுமே வருதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு வெப் சீரிஸ் நிறைய பார்த்தது இல்லை அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ ஃபேமிலி ட்ராமா தட்ஸ் பிளேட் ரியலி வெல். இதுல இருக்க விமன் கேரக்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரோலுக்கா இருக்கட்டும், எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு கெரியர் ஓரியன்டா அவங்களுக்கு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஒருத்தங்க லாயர், ஒருத்தங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங் இண்டிபெண்ட் விமன் நிறைய பேர் அழகா காட்டியிருக்காங்க. எப்பயுமே நம்மளுக்கு ஜென்ரலா காட்டுற மாதிரி ஸ்ட்ராங் இண்டிபெண்ட் விமன்னாலே ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், அந்த பெர்செப்ஷன்ல இருந்து கொஞ்சம் மாறி ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. இதுல விமன் கேரக்டர்ஸோட இன்டராக்ஷன் வந்து ஒரு மேல பத்தி இல்லாம அதர்வைஸ் கூட நிறைய வச்சிருக்காங்க. அவங்க ஃபேமிலி அவங்க எப்படி ரன் பண்ண போறாங்க, இல்ல அவங்க ஜாப்ல அவங்களுக்கு எந்த மாதிரியான ரோல்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, சிஸ்டர்ஸ்குள்ள என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஸோ அதெல்லாம் பத்தியுமே ரொம்ப அழகா பேசியிருக்காங்க இந்த சீரீஸ். பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல எல்லாருமே வந்து நியூ ஃபேசஸ் தான் இருக்காங்க. பட் இவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும், இந்த ஸ்டோரி லைனுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டா பொருந்திருக்கு. பர்சனல் ஃபீலிங்கா கூட இருக்கலாம். பிகாஸ் இட்ஸ் செட் இன் சிங்கப்பூர் அப்படின்றதா, சிங்கப்பூரோட லைஃப் ஸ்டைல்ல அங்க இருக்க கஷ்டங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் ஒரு மாதிரி ஒரு அண்டர்லைன் லேயர்ல ரொம்ப அழகாவே காட்டியிருக்காங்க. ஸோ ஜென்ரலா நம்ம ஊர்ல வந்து சீரியல்ஸ் ஒரு மாதிரி எடுப்பாங்கல்ல, லைக் ஒரு கப்புள் பர்டிகுலர் ஆங்கிள்ஸ் இருக்கும், லைக் ஷாக் அப்படின்னு அப்படியே நிப்பாங்க, கேமரா அப்படியே ஜூம் இன் ஆகி போகும். ஸோ அந்த மாதிரியான ஆங்கிள்ஸ் எல்லாம் இல்லாம ரொம்ப ஒரு சீரியலுக்கும் வெப் சீரிஸ்க்கும் மிடில் கிரவுண்ட் கண்டுபிடிச்சு ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க இந்த ஸ்டோரியை. Why watch the series? அப்படிங்கிறது couple of pointers நான் உங்களுக்காக வச்சிருக்கேன். நம்பர் ஒன், மொத்தமா 62 எபிசோட் இருக்கு. 62 எபிசோட் 25 to 30 minutes, நீட்டா இருக்குங்களா? எனக்கு பிடிச்ச டைம் 25 to 30 minutes, ரொம்ப லாங்கா 1 hour கசகசா இழுத்துட்டு போகாம நைஸ் டைமிங் ஃபார் அ ஃபேமிலி ட்ராமா டு ஹேப்பன். பிஞ்சு வாட்சுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். 10 series அடைய அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம். ஆல்ரெடி நம்ம சன் டிவி, விஜய் டிவி, ஜெயா டிவி இதெல்லாம் சீரியல் இல்லாம நம்ம வீட்டுல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கண்டென்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப புதுமையாகவும் இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பா நியூ கைண்ட் ஆஃப் மேக்கிங், நியூ கைண்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் பாருங்க, அப்படியே உங்க வீட்டுல உங்க மம்மி, அத்தை, மாமா, பாட்டி எல்லாருமே யாரெல்லாம் சீரியல் பீப்புள் ஹூ மிஸ் சீரியலோ அவங்களுக்கு சொல்லி இதை காட்டுங்க, அவங்களுக்கு கண்டிப்பா அது பிடிக்கும். ஒரு யங் கப்பிளோட டைனாமிக்ஸா இருக்கட்டும், ஒரு அம்மா பொண்ணுக்கு இருக்க டைனாமிக்ஸா இருக்கட்டும், மூணு சிஸ்டர்ஸ்குள்ள எப்படி இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் இது வந்து நம்ம ஊர்ல எப்பயுமே பிரச்சனையா காட்டுவாங்க, அந்த பிரச்சனையா காட்டாம கொஞ்சம் அழகா எடுத்து சொல்லி நீட்டா பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சீரீஸ் வந்து Z5ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. இதோட லிங்கை வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கீழே போட்டுருக்கோம், அங்கே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா போய் பாத்துக்கலாம், சரிங்களா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன வெப் சீரீஸ் பாக்கணும், ஏதாச்சும் புதுசா வெப் சீரீஸ் நாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே பிளீஸ் கமெண்ட்ல போடுங்க, எந்த மாதிரி வேணும்ன்றதையும் எங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்காக கண்டிப்பா நாங்க பாத்துட்டு வந்து அதை பத்தி டிஸ்கிரைப் பண்றோம், உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்றோம். Thank you so much for watching this episode. Please like, share, subscribe. கீழ இந்த சைடுல ஒரு பெல் ஐகான் வரும், அந்த பெல் ஐகானையும் அழுதிடுங்க. Thank you so much for watching this episode and until next time, thank you so much. Tata, bye bye. Please subscribe to HDW.